Friends, welcome to Learn Civil Engineering in Tamil. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா aquifer, aquiclude, aquifuge அப்படிலாம் சொல்வாங்கல்ல அப்படினா என்னன்னு பார்க்க போறோம். Aquiferனா ஒண்ணுமே இல்ல. Soil deposit which is pervious in nature and allow extraction of water. அதாவது என்னன்னா அது வழியா வாட்டர் உள்ளார போகும், நம்மளும் அதுல இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். அது எப்படி broader classify பண்றாங்கன்னா confined aquifer, unconfined aquifer ரெண்டா பிரிக்கறாங்க. இப்ப இதுக்கு என்ன ப்ராப்பர்ட்டின் கேட்டா ஹை போரோசிட்டி ஹை பெர்மியபிலிட்டி. பெர்மியபிலிட்டின்னு என்னன்னு பார்த்தோம், இன்டர்கனெக்ட் வாய்ட்ஸ் வழியா வாட்டர் போறதுன்னு பார்த்தோம். ஓகேவா, அப்ப இப்ப பாருங்க கன்ஃபைன்ட் அக்யூஃபர்னா என்னன்னு பார்க்க போறோம். இப்ப இங்க ஒரு இது இருக்கு, இங்க பாருங்க இது வந்து ராக்கி ஸ்ட்ராட்டா, மேலையும் கீழே என்ன இருக்குன்னா இம்பர்வியஸ் ராக். இது வழியா என்ன பண்ணாது, வாட்டர் வந்து போகாது வராது. நடுவுல இருக்கிறது பாத்தீங்கன்னா பர்வியஸ் லேயர், சரிங்களா. இங்க தான் இருக்கு நம்மளுக்கு வாட்டர் இருக்கு. நம்ம இங்க இருந்தா என்ன பண்ணுவோம், இப்ப வந்து போர் போட்டு இப்ப வாட்டர் எடுக்கிறோம் வச்சுக்கோங்க, இங்க இருந்து எடுக்கிறோம். ஓகேவா, இது வந்து என்னது, இது வந்து ரீசார்ஜ் ஆகுறது. இது வந்து நம்ம மழை பெஞ்சிச்சுன்னா வந்து வாட்டர் டேபிள்ல ரீசார்ஜ் ஆகுறது. இங்கெல்லாம் வந்து வாட்டர் வந்து எடுக்க முடியாது. ஓகேவா, அப்ப இது மாதிரி இருக்கிறது பேர் தான் என்னன்னு கேட்டீங்கன்னா கன்ஃபைன்ட் அக்யூஃபர். இந்த ரெண்டு ராக்ஸுக்கு இடையில கன்ஃபைண்டா இருக்கு பாத்தீங்களா, அதனால இது பேரு கன்ஃபைன்ட் அக்யூஃபர் அப்படின்னு சொல்றோம். இதுவே அன்கன்ஃபைன்ட் அக்யூஃபர்னா இங்கெல்லாம் ராக் இருக்கும், ஆனா இங்க இது டைரக்டா வாட்டர் இருக்கும், நம்ம வந்து டைரக்டாவே வாட்டரை எடுத்துக்கலாம். இது பேரு கன்ஃபைன் பண்ணாம ஃப்ரீயா இருக்கிறதுனால அன்கன்ஃபைன்ட் அக்யூஃபர்னு சொல்றோம். அக்யூஃபர்ல இந்த ரெண்டு டைப்ஸ் தான். அடுத்து அக்யூக்ளூட்னா என்னன்னு பார்க்க போறோம். அக்யூக்ளூட்னா என்னன்னா சாயில் டெபாசிட் தட் கண்டெய்ன்ஸ் வாட்டர் பட் விச் இஸ் நாட் கேப்பபிள் ஆஃப் டிரான்ஸ்மிட்டிங் அடிக்குவேட் அமௌண்ட் ஆஃப் வாட்டர், சரிங்களா. அதாவது என்னன்னா ஜென்ரலி கிளே, அதுல வந்து வாட்டர் இருக்கும் சரிங்களா, ஆனால் அதுல இருந்து நம்ம எடுக்க முடியாது. இதுக்கு என்னன்னா ஹை போரோசிட்டி லோ பெர்மியபிலிட்டி அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, இப்போ பாருங்க அதே மாதிரிதான் இங்க ராக்கி ஸ்ட்ராட்டா இருக்கு, நடுவில் வாட்டர் இருக்கு, ஆனா என்னன்னு கேட்டீங்கன்னா இது கிளே லேயர் அப்படிங்கறதுனால பண்ண முடியாது, நம்ம வந்து அங்க எடுத்த மாதிரி இது வழியா வாட்டரை எடுக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. எக்ஸாம்பிள் என்னது, இதுக்கு அக்யூக்ளூடுக்கு கிளே. ஓகேவா, அடுத்து அக்யூஃபியூஸ்னா என்னன்னு பார்க்க போறோம். அக்யூஃபியூஸ்னா நெய்தர் ஸ்டோர் நாட் டிரான்ஸ்மிட் வாட்டர். எக்ஸாம்பிள் என்னது, ராக் சரிங்களா, அதுல இருந்து வாட்டர் உள்ளாரையும் போகாது எடுக்கவும் முடியாது. நான் போரஸ் நான் பெர்மியபிள். ஓகேவா, எக்ஸாம்பிள் என்னது, ராக்கி மாஸ் தான் அக்யூஃபியூஸ்க்கு எக்ஸாம்பிள். இப்போ அடுத்து என்னன்னு பார்க்க போறோம்னா பெர்மியபிலிட்டி இன் ஸ்ட்ராட்டிஃபை டெபாசிட் அப்படின்னு பார்க்க போறோம். இப்போ பாருங்க மூணு சாயில் இருக்குன்னு வச்சுக்கோங்க, K1, K2, K3 வச்சுக்கலாம். பெர்மியபிலிட்டி ஹைட் வந்து H1, H2, H3 வச்சுக்கலாம். இது டோட்டல் ஹைட் வந்து ஹைச். இப்போ வந்து என்னன்னா ஹரிசோண்டலாக இருக்க பெர்மியபிலிட்டி, இது வந்து வெர்டிக்கலாக இருக்க பெர்மியபிலிட்டி. ஏன்னா ஹரிசோண்டலாகவும் வாய்ட்ஸ் இருக்கும் இன்டர்கனெக்டட் வாய்ட்ஸ், வெர்டிக்கலாகவும் இன்டர்கனெக்டட் வாய்ட்ஸ் இருக்கும். இப்போ பாருங்க கே ஹரிசோண்டலுக்கு என்ன ஃபார்முலானா K1 H1 K2 H2 K3 H3 பை H1 H2 H3 சரியா, மூணு ஆட் பண்ணிக்கணும். இதுவே வெர்டிக்கல்னா H1 பிளஸ் H2 பிளஸ் H3 பை H1 K1 பிளஸ் H2 K2 பிளஸ் H3 K3. இதை பற்றி ஒரு சம் பார்த்தோம்னா நம்மளுக்கு இன்னும் ஈஸியாக புரியும். இப்போ பாருங்க ஸ்ட்ராட்டிஃபைட் சாயில் டெபாசிட் ஹேஸ் 3 லேயர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, திக்னஸ் கொடுத்துருக்காங்க, கரஸ்பாண்டிங் பெர்மியபிலிட்டியும் கொடுத்துருக்காங்க மூணு இதுக்கு. அப்போ ரேஷியோ ஆஃப் ஆவரேஜ் பெர்மியபிலிட்டி பர்பண்டிகுலர் அண்ட் பேரலல் டு த பெட்டிங் பிளேன், அதாவது கேவி பை கேஹெச் சரிங்களா. அப்போ ரேஷியோங்கிறதுனால என்னது கேவி பை கேஹெச் கேட்குறாங்க. அப்போ முதல்ல நம்ம டயக்ராம் வரைஞ்சிக்கணும், மூணு ஹைட் எழுதிக்கணும், அதோட மூணு பெர்மியபிலிட்டியும் எழுதிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிட வேண்டியதுதான், K1 பிளஸ் H1 பிளஸ் K2 H2 பிளஸ் K3 H3. இந்த மூணு வேல்யூஸ் என்னது, H1 H2 H3 K1 K2 K3 இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிடணும். பாருங்க 2 × 4 பிளஸ் 1 × 1 பிளஸ் 4 × 2 பை இது மூணையும் ஆட் பண்ணால் H1 H2 H3 ஆட் பண்ணால் 7 வேல்யூ வரும். இப்போ 17/7 அது KH-ஓட வேல்யூ. KV-யோட வேல்யூ என்ன பண்ணும், மூணையும் ஆட் பண்ணால் H7 வரும். கீழே இருக்க வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணும். அதுக்கப்புறம் 7/1 × 2 = 2 × 4 பிளஸ் 1 + 1 = 2 × 2 = 4 போட்டு 7/ இங்கே இருக்குது எல்சிஎம் எடுக்கணும்னா 2 × 2 = 4 பிளஸ் 2 பிளஸ் 1/2 போடணும். கீழே இருக்கிறது மேலே போயிடுச்சுன்னா 14/7 = 2 வருதுங்களா. இப்போ KV/KH-னா கேவி வந்து 2 கண்டுபிடிச்சிருக்கோம், கேஹெச் வந்து 17/7 கண்டுபிடிச்சிருக்கோமா. அப்போ இது மேலே போயிடுச்சுன்னா 14/7. அப்போ KV/KH ரேஷியோ என்னது, 14/7.